ஏர்டெல் டிடிஹெச்சில் பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட்டாக ரெண்டு நியூ தமிழ் சேனலை வந்து லான்ச் பண்ணிக்கிறாங்க. அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபைனலாக ஜோதி டிவி வந்து ஏர்டெல் டிடிஹெச்சில் லான்ச் பண்ணிட்டாங்க. அதனுடைய சேனல் நம்பர் எல்சிஎன் நம்பர் பார்த்தோம் அப்படின்னா 818. இந்த சேனல் நம்பர் நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த சேனலாவது உங்களுக்கு ப்ளே ஆகும். இந்த சேனலை பற்றி குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கோயில் ஆலயங்களில் இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை எடுத்து டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. இந்த சேனல் உங்களுக்கு ஃப்ரீ தான். நீங்கள் ஒரு எந்த ஒரு பேக்கேஜில் இருந்தாலும் இந்த சேனல் ஃப்ரீ தான். எஃப்டிஏ அதாவது ஃப்ரீ டு இயர் பேஸில் ஒர்க் ஆகும். என்சிஎஃப்க்குள்ளே வரக்கூடிய சேனல் இது. 0 ருபி சேனல் தான். உங்களுக்கு ஃப்ரீயாகவே ஆக்டிவேட் ஆயிரும். நீங்கள் தனிப்பட்ட முறையில் எதுவும் ஆக்டிவேஷன் பண்ண தேவையில்லை. ஜோதி டிவி உங்களுக்கு ஃப்ரீயாக தான் வரும். ஸோ நெக்ஸ்ட்டு சாய் டிவி வந்து லான்ச் பண்ணிக்கிறாங்க. சாய்பாபாவினுடைய சாய் டிவி ஃபைனலாக ஏர்டெல் டிடிஹெச்லேயே லான்ச் பண்ணிட்டாங்க. இதனுடைய சேனல் நம்பர் பார்த்தோம்னா 823. இதுவும் உங்களுக்கு ஃப்ரீ சேனல் தான். நெட்ஒர்க் கெப்பாசிட்டி ஃபீஸ்க்குள்ளே வரக்கூடிய சேனல். அதனால் இது தனிப்பட்ட கட்டணங்கள் எதுவும் கிடையாது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மெகா 24, மெகா மியூசிக், மூன் டிவி, பெப்பர்ஸ் டிவி இதில் ஏதாவது ஒரு சேனல் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஏர்டெல் டிடிஹெச் இந்த ரெண்டு சேனலுமே பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ப்ராசஸிங்லேயே வச்சுருந்தாங்க. ஃபைனலாக லான்ச் பண்ணிட்டாங்க. இன்னும் ப்ராசஸிங் டெஸ்டிங் அடுத்த சேனல் அப்டேட் பண்ணுறதுக்கு ப்ராசஸ் கண்டிப்பாக போயிட்டுருக்கு. ஸோ ஏதோ அப்டேட் வந்தது அப்படின்னா நான் கண்டிப்பாக வீடியோ போகிறேன். ஏர்டெல் டிடிஹெச்சில் நிறைய முக்கியமான மாற்றங்கள்லாம் நடந்திருக்கு. என்னென்னு கேட்டிங்கன்னா ரீசார்ஜ்லாம் ரொம்ப ஆஃபர் கொண்டு வந்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா 6 மாதத்துக்கு உங்களுக்கு 1501 17 கச்சேரி கொடுக்குறாங்க. அடுத்து 1298 உங்களுக்கு 12 கச்சேரி கொடுக்குறாங்க. இதில் எல்லாமே தமிழில் வரக்கூடிய எல்லா கச்சேரியும் வேணும் அப்படின்னா 1501. ஸோ இந்த ஆஃபர் இருக்குது. அடுத்து எனக்கு விஜய் டிவி கச்சேரி மட்டும் போதும், சன் டிவி, கேடிவி, விஜய் டிவி, சன் மியூசிக் மட்டும் வந்தால் போதும் கச்சேரி அப்படிங்கிறவங்களுக்கு 1298 12 கச்சேரி. என்டர்டைன்மெண்ட்டில் எல்லாமே கொடுத்துட்றாங்க கச்சேரியெல்லாம் சோனி பிபிசி எடுத்த தவிர. ஸோ இதுபோல் நிறையா மாற்றங்கள் இந்த 1 மாதத்தில் நடந்திருக்கு. ஸோ இதனுடைய வீடியோ லிங்க் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நான் சொன்ன ரீசார்ஜ் ஆஃபர், 6 மாதத்துக்கு நியூ கனெக்ஷன் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய டிடிஹெச் டியூட்டோரியல் அஃபீஷியல் சேனலை வாட்ச் பண்ணுங்கள். அதனுடைய வீடியோ லிங்க் இந்த வீடியோக்குள்ள இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணுங்கள். புக்கிங் வேணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். தமிழ்நாட்டில் எந்த ஒரு ஏரியாவாக இருந்தாலும் நாங்கள் புக்கிங் பண்ணித்தரோம். ஸோ வித்தின் 1 டேக்குள்ளே இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் பண்ணித்தரோம். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் ஏர்டெல் பற்றின அப்டேட். வேறு எதுவும் நியூஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.